எனக்கு மெய்யன்பு வேண்டும். அப்ப இப்ப இருக்கிற அன்பத்து என்ன பெயர்? இது பொய்யன்பு என்கிறார் மாணிக்கவாசகர். நாமும் கோயிலுக்கு போகிறோம், எனக்கு வேண்டிய புதுவன். 108 முறை மீனாட்சியம்மன் கோயில்ல பிரகாரம் வந்தார். 108 முறை வந்தீர்களே, 108 முறை வந்த பொழுது மீனாட்சியை பற்றி எவ்வளவு நேரம் சிந்தித்தீர்கள்? அதை நான் எப்படி சிந்திக்க முடியும்? என் பையனுக்கு MBBS சீட்டு வேண்டும், அதைத்தானே சிந்தித்துக் கொண்டு சிந்தி வந்தேன் என்றார். நாம் எல்லாம் வியாபாரம் பண்ணுகிறோம். அன்பர்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஆலயத்துக்குள்ளே போனால் கடவுளே உனக்கு நான் ஒன்றை தருகிறேன், நீ எனக்கு இதைத்தா என்று கேட்போமேயானால் அது பக்தி அல்ல, அது வியாபாரம், அது வணிகம். நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் அப்படி பல வணிக நோக்கத்தோடு மாறிவிட்டன. பக்தி என்பது என்ன தெரியுமா? நீ வேண்டும் இறைவனே, நீ வேண்டும், உன் திருவடி வேண்டும், எனக்கு மற்ற எதுவும் தேவை கிடையாது என்று கேட்பதுதான் பக்திக்கு அடிப்படை. பாலும் தெளிவேலும் பாதும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலஞ்சை சுங்க தெரிவுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தா என்று அப்பையார் பாடிய பாடல். அது கூட ஒரு மாதிரி பார்த்தால் நான் உனக்கு நான்கை தருகிறேன், நீ எனக்கு மூன்றை கொடு என்று கேட்பது மாதிரி இருக்கிறது. ஆனாலும் அவ்வையார் தனக்கு இன்பத்தை கேட்கவில்லை, தமிழை கேட்டமையினாலே அந்த பாடல் தலை சிறந்த பாடலாக மாறிப்போய்விட்டது. நாம் என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம். எம்பெருமானே, என்னுடைய பொண்ணுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் ஆகிவிட்டால் உனக்கு சரசரணம் செய்கிறேன் அல்லது பாலாபிஷேகம் செய்கிறேன், ஏதோ கடவுளுக்கு நமக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவது போலே. இதெல்லாம் தாண்டியது மாணிக்கவாசகர் பெருந்தடையின் பக்தி. நம்முடைய அன்பு பொய்யன்பு, நம்முடைய அன்பு வியாபார அன்பு, இது வணிகம். நீ ஒன்றை கொண்டு நான் ஒன்றை தருகிறேன் என்று வணிகம் பேசுகிறோமே தவிர, ஆண்டவன்பால் நிம்மதியான ஒரு அன்பை, நிலையான பேரன்பை, பிரதி பிரயோஜனத்தை கருதாத பேரன்பை நாம் கேட்பதில்லை. அந்த மெய்யன்பு வேண்டும் என்று நமக்காக மெய்யன்பராக இருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் பெருந்தடை கேட்கிறார். அது 73 பாடல் நம்முடைய திருச்சதகத்தில். 73 பாடல் திருச்சதகம், 100 பாடல்கள், இது 73 பாடல். ஐயனின் நகல்லதில்லை மற்றொரு பற்று வஞ்சனேன், பொய்கலந்ததல்லதில்லை பொய்மையேன நம்பிரான், மைகலந்த கண்ணி பங்க வந்தனின் கலத்தனே, மெய்கலந்த அன்பரன் எனக்கு மாற வேண்டுமே, மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே, மெய்கலந்த அன்பரன்பு மெய்யோடு கலந்த அன்பரன்பு. ஆண்டவனை அனுபவிக்கும் பொழுது அவனோடு கலந்து அனுபவிக்க வேண்டும். கலத்தல் என்றால் சமமான இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைதல், பாலும் தேனும் கலந்தது போலே இருக்க வேண்டும். மாணிக்கவாசகர் பெருந்தகையின் பாடலிலே ஈடுபட்ட வள்ளற் பெருமான் கலந்து பாட என்று பேசுவார். வான் கலந்த மாணிக்கவாசக இன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நான் கலந்து பாடுங்கள், எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஒன்றி போய் நான் பாடுங்கள். நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கலித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவத்தாமல் நிற்பதுவே. எவ்வளவு கலப்பு பார்த்தீங்களா? ஆண்டவனோடு இரண்டரை கலக்க வேண்டும். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் என்று அவனோடு இணைய வேண்டும். இதைத்தான் கலத்தல் என்பது. மெய் கலந்த அன்பரன்பு உண்மையிலேயே சத்தியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானோடு கலந்திருக்கக்கூடிய அன்பரன் பேரன்பு எனக்கும் ஆக வேண்டுமே. எம்பெருமானே, அந்த அன்பு எனக்கும் வேண்டும். இதுதான் வேடிக்கை. அன்பு வடிவாய் திரிந்தவர் கண்ணப்பர், அன்பு விளம்பாய் திரிந்தவர் கண்ணப்பர், அதே அளவுக்கு அன்பு வடிவாயும் விளம்பாயும் திரிந்தவர் மாணிக்கவாசகர் பெருந்தகை. ஆனாலும் அவருக்கு அது போடவில்லை. இந்த அன்பு போகாது, இன்னும் அன்பு செய்ய வேண்டும். எம்பெருமானே, நீ செய்த நன்மைகளுக்கு நாம் தரக்கூடிய இந்த அன்பு போதாது, இன்னும் அதிகமாய் தர வேண்டும் என்பதனாலே மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே என்று பேசுகிறார். ஐயனின் கடல் ஐயனின் நதல்லதில்லை மற்றொர் பற்று, ஐயனின் நதல்லதில்லை மற்றொர் பற்று, நான் உன்னைத் தவிர வேறு யார்வானும் பற்று கொள்ளவில்லை அப்பனே. நமக்கு ஏகப்பட்ட பற்று உண்டு. வாழ்க்கையிலையும் பற்று உண்டு, வரவு உண்டு, குழந்தை குட்டி மீதும் பற்று உண்டு, எல்லார் மீதும் பற்றும் பாசமும் அதிகமாய் மறுக்கிறோம். இந்த பற்றினாலேயே நாம் ஒழுந்து போகிறோம். இந்த பற்று போனால்தான் நிம்மதி. பானையிலேயும் பற்று போல தேய்க்க வேண்டும், நம்முடைய மனத்திலேயும் பற்று போல தேய்க்க வேண்டும். இந்த ரெண்டு பற்றுமே நமக்கு ஆபத்தானது.
ஆனால் நாம் பற்றுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசகம் பெருந்தகை சொன்னார், இறைவனே உன்னை தவிர வேறு யாரையும் நான் பற்றவில்லை ஐயா. பதினெட்டு சுவாமிகள் பின்னாலே வந்தவர் பேசுவார், சிவபெருமானே என் பெற்ற தாயரும் என்னை பிணமன்று இழந்து விட்டார். இறந்து போயிட்டேன், இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சூழ்நிலையை இப்பவே நினைச்சு பாடுகிறார். கவியரசு அன்னதாசன் பாடுவார் இல்லையா, இறந்து திருந்து பாடிய இறங்கப்பா என்று. இறப்பதற்கு இறப்புக்கு பின்னாலே என்னை பற்றி நானே பாடினால் அது எப்படி இருக்கும் என்று பாடினார் கண்ணதாசன். பத்மத்து சுவாமி இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறார், என் பெற்ற தாயரும் என்னை பிணம் என்று இழந்து விட்டார். இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட என்னை மகனேன்னு கூப்பிடாம இந்த பணத்தை எப்ப தூக்குறீங்கன்னு கேட்கிறார். என் பெற்ற தாயரும் என்னை பிணம் என்று இழந்து விட்டார், பொன் பெற்ற மாதரும் போகென்று சொல்லி புலம்பி விட்டார். எனக்கு தங்கத்தை பெற்றுக் கொண்ட பெண்கள் எல்லாம் போ என்று சொல்லி புலம்பி தன்னுடைய கடவுளை முடித்துக் கொண்டு விட்டார்கள். கொல்பெற்ற மண்களும் சுற்றி வந்து இங்கே குடமுடைத்தார், பெற்ற பிள்ளைகள் குடம் உடைத்து விட்டு கடன் தீர்ந்தது என்று, நீர்க்கடன் நெருப்பு கடன் தீர்ந்தது என்று போய்விட்டார்கள். ஒழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே, உடையவனாக இருக்கக்கூடிய பெருமானை ஒரு பத்தை தவிர எனக்கு வேறு பத்து கிடையாது என்று பத்தத்து சாமி சொல்கிறார் இல்லையா, அப்படியே பேசுகிறார். அதற்கு முன்னால் வந்த மாணிக்கவாசகர், ஐயனின் நடந்ததில்லை மற்றொரு பற்று. ஐய தலைவனே இந்நகர்ந்ததில்லை மற்றோர் பற்று, உன்னை தவிர வேறு பற்று கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுவார், மற்ற பற்றனை பாதமே மனம் பாதித்தேன், பெற்றனும் பிறந்தேன் பிறவாத தன்மை வந்தேன், கற்றவர் தொடு பேச்சும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே, மற்ற பற்றனைக்கின்றி என் திருப்பாடமே மனம் பாதித்தேன், எனக்கு வேறு பற்றில்லாமல் உன் திருவடிகளையே பற்றி கொண்டு கிடக்கிறேன், பெற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், திருவடிகளை பெற்றதும் நான் பிறந்ததன் பலனை அறிந்து விட்டேன், இனி பிறவாமையை பெற்று விட்டேன், பாண்டி கொடுமுடியிலே இருக்கக்கூடிய நற்றவா உன்னை மறந்தாலும் மறக்க மாட்டேன், ஒருவேளை மறந்தாலும் என் நாக்கு மறக்காது, நான் மறந்தாலும் என் நாக்கு மறக்காது, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சி வாழ்கிறே. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாடல் அப்படியே மாணிக்கவாசக பெருந்தகையிடம் வருகிறது. ஐயன் நகல் அதில்லை மற்றொரு பற்று, உன்னை தவிர வேறு பற்று கிடையாது. வஞ்சனேன் தன்னை பேசுகிறார், நான் ஏமாற்றுக்காரன். நமக்கு ஒரு சந்தேகம், எந்த ஏமாற்றுக்காரனாவது தன்னை ஏமாற்றுக்காரன் சொல்லுவானா, கிரகன் தன்னை அப்படி சொல்லுவானா, சொல்ல மாட்டான். எப்ப வஞ்சகம் பண்றவன் வஞ்சகன் சொல்லும்ட்டானோ அப்ப அவன் வஞ்சகன் இல்லைன்னு அர்த்தம். மனசுல பத்ததே வெளியில ஒருத்தன் சொல்லுவானே ஆனால் அவன் வஞ்சகனாக இருக்க முடியாது. வஞ்சகமாக இருப்பவன் தான் வஞ்சகன் என்று சொல்ல மாட்டான். உயர்ந்த சான்றோன் தான் தன் குறைகளை எல்லாம் சொல்லுவார். மிக உயர்ந்த சான்றோர்கள் இல்லாத குறைகளையும் தங்கள் மீது ஏற்றி கொண்டு சொல்லுவார்கள். பரதன் பேசுகிறார் இல்லையா, என் மீது வழிவந்து விட்டது என்று. அவன் காரணம் அல்ல ஆனாலும் வழிவந்து விட்டது என்று அழுகிறார்கள் ராமாயணத்தில். அது மாதிரி மாணிக்கவாசகர் பெருந்தகை தன்னை வஞ்சனேன் என்கிறார். வஞ்சனேன்னா என்ன அர்த்தம், பொய் ஒழுக்கமுடையவன் அர்த்தம், வெய்யன்பு இல்லாதவன் அர்த்ததம், பொய்யன்பு சேரப்பெற்றவன் அர்த்தம். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு, இறைவனே நீ என்னை தடுத்து ஆட்கொண்டாய், திருப்பெருந்துறை வந்து காட்சி கொடுத்தாள், நான் உன்னை கண்ணார கண்டேன் ஆனால் மறைந்து விட்டாய், நீ மறைந்ததும் என் அன்பு உண்மையான அன்பாக இருக்குமானால் நான் இறந்திருக்க வேண்டுமே, இறக்கவில்லையே, அப்ப என் அன்பு பொய்யன்பாக போய்விட்டது. பகவான் ராமகிருஷ்ணன் அழகாக ஒன்றை சொல்லுவார், ஒருவன் மனைவியின்பால் பேராசு வைத்திருந்தான், பெரும் அன்பு வைத்திருந்தான். பகவான் ராமகிருஷ்ணனத்தில் வந்து சொன்னான், நான் என் மனைவியின் மீது உள்ள அன்பை துறக்க முடியாது. பகவான் ராமகிருஷ்ணன் சிரித்தார், அப்பனே உனக்கு கடயோகம் கற்றுத் தருகிறேன், கடயோகத்தை தெரிந்து கொள், ஒரு நாள் முழுக்க மூச்சை அடக்கிக் கொண்டிருக்கலாம், உன் வீட்டிலே படுத்து மூச்சை அடக்கிக் கொண்டு என்ன ஆகிறது என்று பார். அதே மாதிரி கடயோகத்தை கற்றுக்கொண்டார். அன்றைக்கு இரவு உள்ளே உள்ள சிறிய அறையும் மனைவியும் அவரும் படுத்திருக்கிறார்கள். இரவு கடயோகத்தை பயிற்சி பண்ணினார், மூச்சு நின்று விட்டது. 24 மணி நேரத்துக்கு மூச்சை இப்படி அடக்க முடியும். வெளியிட பார்த்தவர்களுக்கு பிணம் போரட்டி. இந்த கடயோகத்தை
கோபத்தினால என்ன ஆகிவிட்டது? ஒரு கையின் காலம் ஒரு பக்கம் விழுத்து தனியாகிவிட்டது. ஒழுங்காக இல்லாமல் கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், உடம்பை விட்டு தனியாக நீண்டு விட்டன. இவனை உள்ளே இருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும். மனைவி பார்த்தால் இறந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு அழுதால் அது இவனுக்கு தெரிகிறது. எல்லோரும் வந்தார்கள், குணத்தை தூக்க வேண்டும். அறை சிறிய அறை, கதவு சிறியது. அந்த கதவுக்குள்ளே கற்கும் காலம் ஒரு பக்கம் நீண்டு விட்ட இந்த குணத்தை கொண்டு வர முடியாது. என்ன செய்வது? ஒருவர் சொன்னார், கதவை இடிப்போம். அழுது கொண்டிருந்த மனைவி அழுகையை திருப்பிவிட்டு சொன்னார், கதவை இடிக்காதீர்கள். இடித்தால் மீண்டும் படிப்பதற்கு 10,000 ரூபாய் செலவழி. இறந்து போனவர் போய்விட்டார். எப்படியும் எடுக்கத்தான் போகிறீர்கள். அந்த கையிலும் காலையும் வெட்டி விட்டு கொண்டு செல்லுங்கள். மொத்தமாய் எடுத்தால் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்தால் என்ன? இவன் விழித்துக் கொண்டான். ஓ, என் மனைவியின் அன்பு இவளதுதானா என்று அவன் மனம் சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்? அவன் மனைவி சொன்னது தப்பு கிடையாது. இந்த காலத்திலே 10,000 ரூபாய் செலவழிக்க வேண்டுமே, அவன் என்ன செய்வாள்? இறந்தவனுக்கு என்று அழுவாளா? பணம் தேவை என்று அதை நினைத்து வருத்தப்படுவாரா? ஒன்றும் கிடையாது. நம்முடைய அன்பெல்லாம் பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்க்கக்கூடிய அன்புதான். ஆண்டவன்பால் செலுத்தக்கூடிய அன்பு மட்டுமே பேரின்பத்துக்காக செலுத்தக்கூடிய அன்பு. மற்ற எல்லாம் சித்தின்பத்துக்காக செலுத்தக்கூடிய அன்பு கட்டார். அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருந்தர் சொன்னார், என் அன்பு பொய்யத்தாகிவிட்டது. கணவன் மனைவி அன்பு என்று பேசுகிறோமே, அதை வைத்துக் கொண்டு பேசினார். பொய் கலந்ததல்லவில்லை, பொய்மையேன் என்கிறான். பொய் கலந்ததல்லவில்லை, என்னுடைய அன்பிலே பொய் கலந்து விட்டது. பொய் கலக்காமல் இருக்கவில்லை, அப்போ பொய் கலந்து விட்டதுன்னு அர்த்தம். ஐய நின்னரன் ஐய நின்னதல்லவில்லை, மற்றொர் பற்று வஞ்சனேன். பொய் கலந்ததல்லவில்லை, பொய்மையேன், நான் பொய்யுடையவன் என் எம்பிரான். என் தலைவனே, நீ என்னுடைய தலைவன் இல்லையா? என்னை ஆட்கொண்ட தலைவன் இல்லையா? என்னப்பன் அல்லவா? என்றாயும் அல்லவா? பொன்னப்பன் அல்லவா? பொன்னம்பலத்தவா என்று வல்லப்பெருமான் பேசுவார். ஏன் என்னப்பன் அல்லவாண்டார்? நீ என் தந்தை, எனக்கு எல்லா விதமான பேரின்பத்தையும் தர கடமைப்பட்டவன் நீ. அதை அடைவதற்கு உரிமை உள்ளவன் நான். அதனாலே அப்படி சொன்னார். இப்பொழுது பேசுகிறார் மணிக்குவாசக பெருந்தகை, அரியனின் நகல்லதில்லை, மற்றொரு பற்றி வஞ்சனேன். பொய்கலந்ததல்லதில்லை, பொய்மையேன் என் எம்பிரான். நான் பொய்யவன், நான் பொய்மையேன் என் எம்பிரானே, என் அன்பிலே பொய் கலந்து விட்டது. மைகலந்த கண்ணி பங்க, கண்களிலே மையை பெற்றிருக்கக்கூடியவன் பராசக்தி, அவளை ஒரு பங்கிலே பெற்றிருக்கக்கூடியவன் எம்பெருமான். அஞ்சனம் தோன்ற கண்களுக்கு உரியவள் மீனாட்சி, அவளை ஒரு பாதத்திலே பெற்றவன் இறைவன். மணிகலந்த கண்ணி பங்க, ஏன் இப்படி அழைக்கிறார் தெரியுமா? அருள் செய்வதற்கு அவள் வேண்டும். அவள் இல்லாவிட்டால் அருள் கிடைக்கா? அவளன்றி ஐவரால் ஆபதொன்றில்லை, அவளன்றி ஊர்முகம் ஆறறியேன், அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி அமரரால் ஆபதொன்றில்லை என்று நம்முடைய திருமூலர் பேசுவது போல அருட்சக்தி ஆகிற பராசக்தியை ஒரு மஞ்சளே பெற்றுக் கொண்ட பெருமானின் மணிகலந்த கண்ணி பங்க வந்து என் கலந்தனே, மெய்கலந்த அன்பரன் எனக்குமாக வேண்டும். உன் திருவடியில் உண்மையாகவே கலந்த அன்பர்களின் அன்பு எனக்கும் வேண்டும். என் அன்பு பொய்யன்பாகிவிட்டது, நான் வஞ்சனேன், எனக்கு இந்த அன்பு வேண்டும். வியாபாரம் வேண்டாம், வணிகம் வேண்டாம், எனக்கு உன்பால் மெய்யன்பு வேண்டும் என்று கேட்டது 73வது பாடல். 4வது பாடல், இறைவனை இந்த பிறவியில் மட்டுமல்ல, ஒருவேளை வினை பாக்கி இருந்து அடுத்த பிறவி வருமானால் அப்பொழுதும் உன்னையே நினைக்க வேண்டும் என்று கேட்பது மிக அற்புதமான அடுத்த பாடல், 74வது திருப்பாடல். சங்க இலக்கியம் பேசும், திருக்குறள் பேசும். திருவள்ளுவர் பேசுவார், இம்மை பிறப்பில் பிரியலம் என்னா, கண்ணீரை நீர் கொண்டனள், இந்த பிறவியில் உன்னை பிரிய மாட்டேன் என்று கணவன் சொன்னானாம். மனைவிக்கு கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. அப்படியானால் அடுத்த பிறவியில் பிரிவீர்களா என்று மனத்துக்குள் கேட்டு அழுதுவிட்டாள் என்று நம்முடைய திருவள்ளுவர் அழகாக ஒரு காட்சியை பரம்பரித்து காட்டுவார். இம்மை மாறி வறுமையாகினும் நீயாகிய என் கணவர், யானாகிய நீ நெஞ்சு நேர்பவளே என்று சங்க இலக்கியம் பேசும். இந்த பிறப்பு போல் அடுத்த பிறப்பு வந்தாலும் நீ எனக்கு கணவன்,
நான் உன்னுடைய மனம் கவர்ந்த காதலுக்குரிய மனைவி இப்படித்தான் வேண்டும் என்று பேசுவார்களே, இது சிற்றின்ப காதல். மாணிக்கவாசகர் பெருந்தனின் பேரின்ப காதலில் பேசினார், ஒருவேளை இனியும் ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமானால், வினை வாய்ப்பு இருக்குமானால், அதனால் பிறவி கிடைக்குமானால், அப்பொழுதும் எங்களுமானே நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி உன்னை மறக்காத வாழ்க்கை வேண்டும். புழுவாய் பிறக்கும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாக இருக்க வரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் அழுகிறார். புழு என்பது எந்த சிந்தனையும் இல்லாத ஒன்று, ஓரிவு இரண்டறிவு மூன்றறிவு என்கிறோமே அப்படிப்பட்டது. புழுவாய் பிறக்கும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாக இருக்க வரம் தர வேண்டும். அதே போல பிள்ளைப்பெருமாளை எங்கார் பேசுவார் திருவரங்க நூலிலே பேசுவார், ஆண்டவரே எனக்கு எப்பொழு யாக்கையுள் பிறப்பினும் உண்பார் அன்பொழியாமை அருள்மதி எனக்கு. எப்பு ஒளி யாக்கை எறும்பில்லாத யாக்கை புழு என்பொழி யாக்கையுள் பிறப்பினும் அவர்பால் அன்பு ஒளியாமை அருள்மதி எனக்கு. அது மாதிரி எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்க கூடாது என்று கேட்ட பாடல் இந்த பாடல். வேண்டும் என் கலர்க்க அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்றருள் நீ உண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் மணந்தது மாண்டு மாண்டு இறந்து இறந்து வந்து வந்து மீண்டும் பிறந்து பிறந்து மன்னனின் வழங்கது. எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி மீண்டும் மீண்டும் வந்து உன்னை கும்பிட வேண்டும். வேண்டும் என் கலர்க்க அன்பு எது வேண்டும், உன் திருவடிப்பால் அன்பு வேண்டும், உன் திருவடியின் அன்பு வேண்டும், காதலாகி கசிந்து கண்ணீர் மங்க கூடிய அன்பு வேண்டும். வேண்டும் என் கலர்க்க அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே என் பொய்யொழுக்கத்தை எல்லாம் மாற்றி உண்மையான ஒழுக்கத்தை நீ தர வேண்டும், உண்மையான பேரன்பை தர வேண்டும். ஆண்டு கொண்டு நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும், நாயினேனை ஆவ என்றருள் நீ நாயான என்னை ஆவ ஆவன என்னத்தான் இறக்க குறிப்பு ஆ வா என்று பேசுவது போலே நீ என்னுடைய அடிமை என் பக்கத்திலே வா என்று பேசுவது போலே என்னை நீ அரவணைக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய குறிப்பான சொல் ஆவ என்பது. ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருள் நீ ஆவா என்னாவது என்னை அஞ்சேழென்பார் ஆரோகாய் சாவாரெல்லாம் என்னளவோ தற்காரன்று என்னாரோ தேவே தில்லை தடமாடி திகைத்தே இனித்தான் கேட்கிறார்கள் என்று பின்னாலும் மாணிக்கவாசகர் பெருந்தனை சிறுவாசகத்திலே பேசுவார். இப்பொழுது கேட்கிறார், வேண்டும் என் கலர்க்கன் அன்பு உன் திருவடி கீழ் அன்பு வேண்டும். ரெண்டு, பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு பொய்யினுடைய பொய்யன்பை மாற்றி மெய்யன்பை தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். மூன்று, நாகினேனை ஆவ என்று அழைத்து நாயான என்னை என் பக்கத்திலே வா என்று அழைத்து இரக்கத்தோடு அருள் புரிய வேண்டும். போற்றி போற்றி என்றும் என்றும் நான் உன்னை வாயார போற்றி போற்றி என்று எப்பொழுதும் எப்பொழுதும் மாண்டு மாண்டு இறந்து இறந்து வந்து வந்து மீண்டும் பிறந்து வந்து வந்து மன்னனின் வணங்கவே. உயிருக்கு மன்னன் நீ, தேவருக்கு அரசே மன்னன்கிறார். மன்ன மன்னன் யாரு? தேவர்களுக்கு அரசன், மனிதர்களுக்கு அரசன், எல்லோருக்கும் அரசன், என்றும் நீயே அரசன். நம்ம அரசர்களுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்? நம்முடைய அரசர்கள் மாறுவார்கள், அந்த அரசன் மாற மாட்டான். நம்முடைய அரசர்கள் சமயத்திலே தவறு செய்வார்கள், அந்த அரசன் தவறு செய்ய மாட்டான். இறந்தும் பிறந்தும் எப்பொழுதும் எப்படி வந்தாலும் அவன் நம்மை தனித்தாக் கொள்வார். உங்கையில் பிள்ளை உனக்கே அழைக்கலம் என்று அந்த படம் சொல் உதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொந்துரை போங்கே எங்கொங்கை என் நண்பர் அல்லார்போல் சேர்க்க எங்கை உனக்கல்லாது எப்படி செய்யக்க. நான் கேட்கக்கூடிய என் கொங்கை என் நண்பர் அல்லார்போல் சேர்க்க பெண்கள் கேட்கிறார்கள், எங்கள் மார்பு உன் அடியார்களோடு சேர்க்கும், என் கை உனக்கு திருத்தொண்டு செய்யட்டும், உன் அடியார்களுக்கு திருத்தொண்டு செய்யட்டும். இங்கு படிகே எவச்சங்கோ தகுதியே எங்களில் என் ஞாயிறு எவச்சேரோ என்பாவாய். இந்த வாய்ப்பை தருவாயே ஆனால் சூரியன் எந்த பக்கம் உதித்தால் எங்களுக்கு என்ன, கிழக்கே உதித்தால் என்ன, மேற்கே வந்தால் என்ன, அதை பற்றி கவலை கிடையாது. அதுதான் எங்களுக்கு வேண்டும். எது வேண்டும்? உன் திருவடிக்கன் அன்பு வேண்டும், உன் அடியார்கள் அன்பு வேண்டும்,
வேண்டும் என் கலக்க அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாகினேனே ஆவை என்று அருள் நீ உண்டு கொண்டு அழியலேனும் போற்றி போற்றி என்று வென்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே என்ன ஆசைவாருங்க எத்தனை பருவம் எடுத்தாலும் திரும்ப திரும்ப கும்பிட வேண்டும் எனக்கு வேண்டிய ஒரு பெரியவர் அடிக்கடி ஆலயத்துக்கு போவார் ஆண்டவனை பார்த்து கும்பிடுவார் என்ன கேட்பார் தெரியுமா கடவுளே போன பிறவியிலே ஒன்னு கும்பிடல அடுத்த பிறவியிலே கும்பிட மாட்டேன் ரெண்டுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோண்டா ஏன்னு கேட்டா போன பிறவியிலே கும்பிடல அதனாலதான் இந்த பிறவி வந்திருக்கு இந்த பிறவியில கும்பிடுறேன் அதனால அடுத்த பிறவி வராது வந்தால்தான் அந்த கும்பிடுறதுக்கு ஆனாலும் மாணிக்க வாசகர் சொல்கிறார் ஏதாவது மிச்சம் சொத்த விரும்பி வினை பாக்கி இருக்குமானால் ஒரு ஜென்மம் எடுப்பேனே ஆனால் வந்து மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே எனக்கு தலைவன் நீ அரசன் நீ உன்னை வணங்க வேண்டும் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி உன்னை கும்பிட வேண்டும் என்று கேட்கக்கூடிய இந்த பேரன்பை மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் பார்க்கிறோம் 658 பாடல்களும் ஒரு நாளினால் கட்டப்பட்டவை அந்த நார்தான் அன்பு அன்பு பக்தி இந்த நாளிலேதான் 658 மாலைகளை மலர்களை தொடுத்து சிவபெருமான் திருவடியில் அணிவிக்கிறார் மாணிக்க வாசகர் பெருந்தகை அந்த மாலைகளை நாமும் எடுத்து சிவபெருமான் திருவடியில் அணிவிப்போம் மாலை கட்டிய பெருமை மாணிக்க வாசகருக்கு அதை எடுத்து அணிவிக்கக்கூடிய பெரும் பேரு நமக்கு வாய்க்கிருக்கிறது மலர் மாலை போலே பூமாலை போலே பாமாலையினாலே இறைவன் திருவடிகளை பணிவோம் பாடும் பணியே பணியால் அருள்வாய் என்று வேண்டுவோம் இறைவன் திருவடியில் இன்புற்றிருப்போம்.